Praise the Lord, welcome you all to our thoughts. Christo Vermigra Kudumaha, Namude Kuduma Irkanuna, family in the Namatarin the Kodano. Dictionary Lapoi family in the Partona, Kanavan Mani, under a political saying that Kudumon Telivaka Kodaka Patrick. Namade Kalacharthin at Padilla, Kudumangla, Mamunjaha Pericula, joint family, nuclear family, single parent family in Shalit. Extended family in a joint family Kalacharam, Epidi Vandachin Partona, Ayathi Elunti Aimbada the Andla Partona, or economic crisis were the Naria Tanitania Kudumaha Wild the Kundar. அவங்களோட குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு போதுமான ஃபண்ட்ஸ் இல்ல அதனால என்ன பண்ணாங்கன்னா அம்மா அப்பாவோட அண்ணன் தம்பியோட சேர்ந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக வாழ ஆரம்பிக்கறாங்க 1900 ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது நிறைய பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது சோ மறுபடியும் இந்த தனி குடும்பத்தோட நியூக்ளியர் ஃபேமிலிங்கற காரியம் உலகமெங்கும் பரப்பப்படுது நம்ம தனி குடும்பத்துல இருக்கலாம் இல்ல கூட்டு குடும்பத்துல இருக்கலாம் அது நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்த விஷயம் அது தவறே கிடையாது ஆனா நம்மளுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யார் நம்மளுடைய குடும்பத்துல Priority நம்ம யாருக்கு கொடுக்கணும்ங்கற காரியத்தை நம்ம தெளிவாக வைத்துக் கொள்ளணும் வேதத்தில் கூட ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனம் இப்படி சொல்லுது இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் மத்தேயு 19 அதிகாரம் 5 வசனம் எபேசியர் 5 அதிகாரம் 31 32 வசனம் கூட இதே காரியத்தை மறுபடியும்மாக தெளிவுபடுத்துகிறதாக இருக்குது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருகிறதுக்கான காரியம் தகப்பனையும் தாயையும் விட்டு விட முடியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம திருமணம் ஆயிச்சு அப்படினா நம்ம தனி குடும்பமாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்டுகிறதுல தான் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறவளாக இருக்கணும் அவங்களோட ஆலோசனை நமக்கு முக்கியம்தான் ஆனா நம்முடைய குடும்பத்துக்கு அவங்க தலைவர்கள் இல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து வைத்திருக்கணும் அதே மாதிரிதான் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட காரியங்களை நம்ம இன்டர்ஃபேர் பண்ணாம அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை அவங்களே பார்த்து கொள்ளும்படி விடுகிறது நிறைய நேரங்கள்ல அவங்களோட குடும்பத்தை பலப்படுத்துகிறதாக இருக்குது சோ நம்முடைய குடும்பத்துல யார் அங்கத்தினர் யாருக்கு நம்முடைய ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்க தெளிவாக புரிந்திருப்பீங்க நான் நம்புறேன் டெய்லி கிறிஸ்தவ இல்லறம்ங்கிற டாபிக்ல 2 மினிட்ஸ் வீடியோ நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு வரோம் சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேணும்னா மேல தெரிகிறதான நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க Thank you so much all for watching and have a great day ahead.